அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதில நம்ம பார்க்க போறது இந்த கல் கிடைத்தால் தவற விடாதீர்கள். இந்த கல் நம்மளுடைய சித்தர்கள் பல வகையில பயன்படுத்திட்டு வந்த கல்லாவே இருக்கு. இது மருத்துவத்திற்கும் மாந்திரிகத்துக்கும் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த கல் மூலமா மருத்துவத்துல உடல்ல ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள் நீக்கியிருக்காங்க. அதே போல குடும்பத்துல ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கும் இந்த கல்லை பயன்படுத்திருக்காங்க. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த கல் தான் சீனக்காரம். இந்த கல்லை சித்தர்கள் பல ஆண்டுகாலமாக இதை பயன்படுத்திட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த கல்லுக்கு இன்னொரு பெயர் இருக்குது, அதாவது படிகாரக்கல்லுன்னு சொல்லுவாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறையான சக்திகளும் எதிர்மறையான அதிர்வுகளை இந்த கல் ஈச்சிக்குள்ள ஆரம்பிக்கும். இதனால தான் தாந்திரிகம் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, பழங்காலத்துலேருந்தே நம்ம வீட்டில் படிகாரக்கல்லை ஒரு கருப்பு நிற கயிற்றில் கட்டி வீட்டுக்கு முன்னாடி தொங்கவிடக்கூடிய பழக்கம் இருந்துச்சு. இது போல் பண்ணுறனால தீமையான எதிர்மறை அதிர்வுகள் அப்படியே அதை ஈர்த்துக்கிட்டு நம்ம வீட்டுக்கு பாதுகாப்பை கொடுக்கும். அதே போல் சீனாக்காரன் சொல்லக்கூடிய படிகாரக்கல் பெண்களுக்கு முகம் கைகளில் இருக்கக்கூடிய தேவையில்லாத முடிகளை நீக்கிறதுக்கு பயன்படும். இது பழங்காலத்திலே பயன்படுத்தி வந்த ஒரு பொருளாக இருக்கு. இதுக்கு செய்ய வேண்டியது, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு படிகாரக்கல்லை நல்லா பவுடராக அரைச்சிக்கணும். அதன் பிறகு அதை பன்னீரோடு சேர்த்து நன்றாக நீங்கள் கலந்துக்கணும். முகத்தில் இருக்கக்கூடிய முடி மற்றும் கைகளை வளர்ந்துருக்க முடிய சேவ் பண்ண பிறகு அந்த இடத்துல இந்த கலவையை நல்லா தேய்ச்சிட்டு நல்லா காய விடணும். காஞ்ச பிறகு திருப்பி கொஞ்சம் பன்னீரை வைத்து அந்த இடத்த தேய்க்கணும். எக்காந்து கொண்டு கண்ணுக்குள்ளேயோ வாய்க்குள்ளேயோ போகாமல் பார்த்துக்கோங்க. இதை தேய்ச்ச பிறகு ஒரு 20 நிமிடம் பிறகு அதை நல்லா கழுவிடுங்க. இது போல் தொடர்ந்து பண்ணிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா அந்த இடத்துல முடி வராமையே போயிடும். அதே போல் காலில் ஏற்படக்கூடிய பாத புண்ணுக்கும் இந்த படிகாரக்கல் மிக அருமருந்துனே சொல்லும். இது வந்து ஆன்டிசெப்டிக்காக பயன்பட ஆரம்பிக்கும். கால்களில் ஏதாவது புண்ணு ஏற்பட்டால் இந்த படிகாரத்தை சூடான பாத்திரத்தில் பவுடர் பண்ணி அந்த சூட்டோடைய காலில் வைக்கும்போது உங்களுக்கு குணமாக ஆரம்பிக்கும். ரொம்ப பொறிச்சிடாதீங்க, அந்த பாத்திரத்தில் சூடுபட்டு அந்த சூட்டோடு உங்கள் காலில் இருந்தால் மட்டும் போதுமானதாக இருக்கும். அதே போல் சில பேருக்கு அக்குள் பகுதியில் ரொம்ப கருமை நிறமாக இருக்கும், அதாவது பர்ஃப்யூம் இதில் அதிகமாக பயன்படுத்தினா நல்லா கருப்பாக இருக்கும். இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய, தினமும் படிகார கல்லை எடுத்து அந்த இடத்துல வச்சு லைட்டாக தண்ணி தொட்டு அதில் தேய்ச்சிட்டு வந்துட்டு வந்தீங்கன்னாவே கருப்பு நிறம் விரைவில் மாற ஆரம்பிக்கும். தோலோட பழைய நிறத்துக்கு திரும்பி வந்துடும். அதே போல் அக்கல்ல இருக்கக்கூடிய வேர்வை நாத்தமும் முழுமையாக அழிந்து போகும். அங்கே இருக்கக்கூடிய கெட்ட கிருமிகள் வளர்ச்சி அனைத்தும் அழிஞ்சு உடல் துர்நாற்றம் ஏற்படாமல் பார்த்துக்கும். அதே போல் முகத்தில் ஷேவ் பண்ண பிறகு ஷேவிங் லோஷன், அதாவது ஷேவிங் ஆஃப்டர் லோஷன் பதிலாக இந்த படிகார கல்லை எடுத்து கொஞ்சம் ஈரத்தோட மூஞ்சில் தேய்க்கிறப்ப அந்த வெட்டுக்காயம் ஏதாவது சின்னதாக இருந்தாலும் இந்த படிகார கல் அதை ஆற்ற ஆரம்பிக்கும். சில பேருக்கு ஷேவ் பண்ணோடனே பிம்பிள்ஸ் வரும், அது எல்லாமே எல்லாம் பார்த்துக்கும். தலையில் ஏற்படக்கூடிய பொடுகு தொல்லைக்கும் இந்த படிகாரக்கல்லை நம்ம பயன்படுத்தலாம். தலையில் கொழுப்பு நிறைந்த உணவுகள் அதிகமாக சாப்பிட்றதுனாலையும் உடல் சரியான சுகாதாரம் இல்லாதனாலையும் சில வைட்டமின் குறைபாடுனாலையும் பொடுகு நமக்கு வர ஆரம்பிக்கும். இதுக்கு பண்ண வேண்டியது, தலைக்கு குளிக்கிற நேரத்தில் சீக்கக்காய் எடுத்துட்டு அதை பவுடரோட படிகாரக்கல்லை நல்லா பவுடர் பண்ணி அதை தலைக்கு நல்லா தேய்ச்சி குளித்த பிறகு அரப்பு போட்டு குளிச்சுட்டு வந்தீங்கன்னா தலையில் அரிப்பு ஏற்படாமல் தடுக்கும் மற்றும் தலையில் இருக்கக்கூடிய பொடுகும் முழுமையாக தீர ஆரம்பிக்கும். அதே போல் முகம் அழகாக இருக்கும் நம்ம படிகாரக்கல்லை பயன்படுத்த முடியும். படிகாரக்கல்லை நல்லா பவுடராக அரைச்சிட்டு அது கூட தண்ணி விட்டு நல்லா குழச்சிட்டு அதை முகம் முழுவதும் போட்டுட்டு 20 நிமிடம் பிறகு வாஷ் பண்ணிங்கன்னா முகம் ரொம்ப ஷைனிங்காக மாற ஆரம்பிக்கும். ஆனால் தேய்ச்சிட்ருக்க வேண்டாம், போட்டுட்டு வாஷ் பண்ணிடுங்க. இப்படி பண்ணுறனால என்னாகும்னு கேட்டிங்கன்னா முகப்பருக்கள் வராமல் இருக்கும். ஆல்ரெடி முகப்பரு வந்து இருக்கக்கூடிய அந்த தழும்புகளும் மறைய ஆரம்பிக்கும். முகம் வந்து பார்த்திங்கன்னா தசைகள் கொஞ்சம் வலுப்பெற ஆரம்பிக்கும். தண்ணீருக்கு பதிலாக நீங்கள் முட்டையோட வெள்ளக்கருவும் கூட ஒன்றா கலந்து கூட முகத்தில் போடலாம். இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாமே நமக்கு படிகாரக்கல்னால் கிடைக்கக்கூடிய நன்மைகளாக இருக்குது. அதே போல் கண்ணாடி அணிகிறவங்களுக்கு கருமலையும் வரும், அதற்கும் இதே போல் நீங்கள் படிகாரக்கல்லாம் பயன்படுத்தலாம். இதெல்லாம் பண்ணாவே உடல் ஆரோக்கியம் மிக சிறந்து விளங்குற மாதிரி இருக்கும். அதனால் இந்த சீனக்காரம்னு சொல்லக்கூடிய படிகாரத்தை நீங்கள் முதல்ல வாங்கி எல்லாருமே வீட்டில் வைத்து பயன்படுத்தி பாருங்கள். நன்றி, வணக்கம்.